ஐஃபோனோட 15 ப்ரோ மற்றும் 15 ப்ரோ மேக்ஸ் ப்ரைஸ் வந்து ஐஃபோனோட 15 மற்றும் 15 ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஃபோனோட 15 மற்றும் 15 ப்ளஸ்ல வந்து இந்த அளவு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரோ மாடல்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோ முடிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மக்களுக்கு வெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை வளர்த்தாங்க. மூணு வழக்கமாக ஐஃபோன் 14ல பார்த்த மாதிரி இந்த ஃபோன்லையும் வந்து நமக்கு வந்து செராமிக் கிளாஸ் பேக் டிசைன் தான் கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் நமக்கு ப்ரோ மாடல்ஸில் வந்து நமக்கு டைட்டானியம் டிசைன் கொடுத்துருந்தாங்க, மெட்டல் ஃபினிஷ். ஆனால் இதில் அது கிடையாது, கிளாஸ் பாடி தான் வருது. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோன்ல உள்ள டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளே அப்படின்னு பேசும்போது நமக்கு டிஸ்ப்ளேயோட சைஸ் மட்டும் மாறுபடுது. அது மாதிரி பார்க்கும்போது ஐஃபோனோட 15ல வந்து நமக்கு 6.1 இன்ச்சுக்கான டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அதே 15 ப்ளஸ்ல வந்து நமக்கு 6.7 இன்ச்சுக்கான டிஸ்ப்ளே வருது. ஸோ டிஸ்ப்ளேயோட சைஸை கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மாடல்ஸ்ல உள்ள அதே சைஸ் தான் வருது. ஆனால் ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்ப்ளே பொறுத்த நமக்கு வந்து 460 PPI ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது ஒரு ஓஎல்இடி டிஸ்ப்ளே வருது. ஸோ மேக்ஸ் பிரைட்னஸ் வந்து 1000 nits வரையும் போக சொல்கிறாங்க, 1600 nits வரையும் பீக் பிரைட்னஸும் போக சொல்கிறாங்க. இது போக அவுட்டோர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 2000 nits வரையும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ தேவைக்கேற்றாப்புல அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் வந்து அடாப்ட் ஆகிடும். மேலும் இது ஒரு HDR ட்ரூ டோன் டிஸ்ப்ளேயாக வருது. இது போக செராமிக் கிளாஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இதோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து போன வருடம் வந்து நமக்கு ப்ரோ மாடல்ஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த சிப்செட் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நமக்கு வந்து இந்த வருடத்துக்கான ஐஃபோன் 15 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸில் வந்து A17 அப்படிங்கிற பயனிக் சிப்செட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் A16 பயனிக் சிப்செட் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான், எந்தமாதிரி பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங்காக வந்து இந்த சிப்செட் வந்து மாற்றி காட்டுவாங்க வழக்கமாக. அதன்படி வழக்கம் போல் வந்து இது வந்து ஒரு ஜென்ரேஷன் மட்டும் பின்னாடி வந்து இந்த சிப்செட் வச்சிருக்காங்க. மற்றபடியாக ஒரு குறை சொல்கிற மாதிரி இந்த டிஸ்ப்ளே இருக்க போகிறதுல நமக்கு A17 பயனிக் சிப்செட்டில் வந்து 6 கோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இல்லை 5 கோர்ஸ் தான் இருக்குது. அதுமாதிரி 4 nanometer ப்ராசஸில் செய்கிறாங்க. இது வந்து 64-bit ஆர்கிடெக்சரில் வந்து 16 கோர்ஸ்க்கான நியூரல் இன்ஜின் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ஐஃபோனில் வழக்கம் போல் ரேம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் சொல்ல. ஆனா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. அதபடி பாக்கும்போது இந்த ஐபோன் 15 மற்றும் 15 பிளஸ் ரெண்டுலயும் 128 GB 256 GB மற்றும் 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. மேலும் இந்த ரெண்டு போன்லயும் வந்து நமக்கு iOS 17 அப்டேட் தராங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து IP68க்கான ரேட்டிங் இருக்கு. அதாவது தண்ணி பட்டறம் பிரச்சனை இருக்காது. இது போல் டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. அதாவது ஒரு பிசிக்கல் சிமும் ஒரு eSIM சப்போர்ட்டும் தராங்க. சோ இந்த eSIM அப்படிங்கிறது என்ன தெரியும்னு நிச்சயம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். லிங்க்ஸ் மேல கால கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியா கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு வந்து ரெண்டு கேமரா இருக்கு. நமக்கு வந்து ப்ரோ மாடல்ஸ் வந்து 3 கேமரா இருக்கும். ஆனா இதுல வந்து இந்த டெலிஃபோட்டோ கேமரா மட்டும் கட் பண்ணிடுவாங்க. அதன்படி இந்த போன்லயும் வந்து ரெண்டு கேமரா தான் இருக்கு. மொத கேமரா ஒரு 48 MP ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F1.78 அப்பச்சில் வருது. இந்த கேமராவில் செகண்ட் ஜென்ரேஷனுக்கான சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோ வந்து கேப்சர் பண்ணும்போது எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லாமல் வீடியோ எடுக்கலாம். இது போல் 2Xக்கான டெலிஃபோட்டோ சப்போர்ட்டும் 100%க்கான ஃபோக்கஸ் பிக்சல் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் ஃபோனடிக் இன்ஜின், ட்ரூ டோன் ஃபிளாஷ், HDR வீடியோ ரெக்கார்டிங், 4K ரெசல்யூஷன், 60 FPS கேப்சர் பண்ண முடியும். சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ ஃபுல் HD+ ரெசல்யூஷன், 240 FPS கேப்சர் பண்ணலாம். சினிமாட்டிக் மோட், சினிமாட்டிக் வீடியோ நமக்கு வந்து 4K ரெசல்யூஷன், 30 FPS வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது கேமரா வந்து 12 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது F2.4 அப்பர்ச்சர் வந்து 120 degrees வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து இதால எடுக்க முடியும். சோ போனோட பேக் சைடு ரெண்டு கேமரா இருக்கு. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடுல ஒரு 12 MP ட்ரூ டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. இது F1.9 அப்பர்ச்சர்ல வருது. இந்த போன்ல வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் பிக்சல்ஸ், ரெட்டினா ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. இது போக HDR வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் கேமராவோட நமக்கு 4K ரெசல்யூஷன் வீடியோ 60 FPS கேப்சர் பண்ண முடியும். மேலும் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல 120 FPS கேப்சர் பண்ண முடியும். இது போக இந்த ஐபோன் 15 பிளஸ்ல வந்து புது ஃபீச்சர் சொல்லியிருந்தேன். அதை என்ன ஃபீச்சர் கேட்டீங்கன்னா போன வருடம் வந்து நாச் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த வருடம் அந்த நாச்சை தூக்கிட்டு நமக்கு ப்ரோ மாடல்ஸ்ல பாக்குற மாதிரி டைனமிக் ஐலைன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரூ டெத் கேமராவும் இந்த செல்ஃபி கேமராவும் வந்து தனியாக வந்து ஸ்கிரீனுக்குள்ளே வந்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைனமிக் ஐலைன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறது ஏற்கனவே ப்ரோ மாடல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அதே ஃபீச்சரை வந்து இப்போ ஐபோன் 15 மற்றும் 15 பிளஸ்க்கும் எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன்லயும் நமக்கு ஃபேஸ் ஐடிக்காக ட்ரூ டெத் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இந்த போன்ல தராங்க. நெட்வொர்க் அப்படி பார்க்கும் இந்த போனுக்கு வந்து 5G சப்6 சப்போர்ட் தராங்க. அது போக நமக்கு வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, செகண்ட் ஜென்ரேஷனுக்கான அல்ட்ரா வைட் பேண்ட் சிப், NFC சப்போர்ட், GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். ஐபோன்ல வழக்கம் போல வந்து எத்தனை MAH பேட்டரி அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வழக்கம் போல இதுலயும் வந்து எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்க்கும்போது ஐபோனோட 15ல நமக்கு 20 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃபும், ஐபோனோட 15 பிளஸ்ல 26 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. மேலும் இதுலயும் வந்து USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு லைட்னிங் கேபிள் கிடையாது, அதுக்குள்ள USB டைப் சி போர்ட்டுக்கு மாறி இருக்காங்க. அதாவது வழக்கம் போல புது ஃபியூச்சராக வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வேற வழி இல்லாம வந்து ஐபோன் வந்து இந்த தடவை வந்து USB டைப் சி போர்ட்டுக்கு யூரோப்பியன் அசோசியேஷன் நெருக்குதலாம் மாறி இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. அன்லெஸ் ஆர் அன்டில் வந்து ஐபோன் வந்து வேற சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது பிளாக் பண்ணாம இருக்கிற வரையும். மற்றபடி 15 வாட்க்கான நமக்கு வயர்லெஸ் மேக்ஸிப் சப்போர்ட்டும் இல்லை கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிங்க், எல்லோ, கிரீன், ப்ளூ, பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. கடைசி அதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஐபோன் 15 பிரைஸ் மூலம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 120 GB ஸ்டோரேஜ் விலை 79,900 அப்படிங்கிற விலையிலும், 250 GB ஸ்டோரேஜ் விலை
89,000 அப்படிங்கிற விலையிலும் 512 GB ஸ்டோரேஜ் விலை 109,900 அப்படிங்கிற விலையிலும் தராங்க. அதே ஐபோனோட 15 பிளஸ் மாடல்ஸோட விலை அப்படி பார்க்கும்போது 120 GB ஸ்டோரேஜ் விலை 89,900 அப்படிங்கிற விலையிலும், 250 GB ஸ்டோரேஜ் விலை 99,900 அப்படிங்கிற விலையிலும், 512 GB ஸ்டோரேஜ் விலை 119,900 அப்படிங்கிற விலையிலும் தராங்க. சோ நீங்க இந்த ஐபோன் 15 மற்றும் 15 பிளஸ் பத்தி என்ன நினைக்கிறது கீழ கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ரூட் டெக்கிங்க்காக மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.